நம்ம பிரிஞ்சிட கூடாது, ஒன்னா இருக்கணும்ங்கிறதுக்கு நாம பிளான் பண்ணோம். அது பிளாங்கா தான் இருந்துச்சு. உன்னை காப்பாத்தணுங்கிறது தான் மெயினா இருந்தது. நான் ஒரு கேபிள் டிவி வச்சிருக்கேன், அப்ப அதுதான் நம்மளுக்கு சோறு போட்டுச்சு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க் யூ. ரைஸ் நல்லா இருக்கா? வெரி நைஸ். அது வரைக்கும் என்ன பண்ணலாம்? அது வரைக்கும் கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிட்டே இருக்கும். நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே. உனக்கு பிடிச்ச பாட்டு இது? எனக்கு நீலம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை. உன்ன பார்க்கும் போது நினைச்சேன் போக போக ஏனோ நீளும் தூரமே. வேலண்டைன்ஸ் டே முடிஞ்ச அப்புறம் நம்ம லவ் ஸ்டார்ட் பண்ண நினைச்சேன். இந்த நின்பம் துன்பம் எல்லாமே உன்னை சேர. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தியா, டிஃப்ரெண்டாக இருக்கும். இட்ஸ் தாய் ரெஸ்டாரண்ட். ஆனால் நம்ம ஊர் வழக்கு மாதிரி வாடலையில் இந்த ஃபோக் அண்ட் ஸ்பூன் வச்சுருக்காங்க. அவங்க ஊர் வழக்கம் தான் இந்த வாடலையில் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு ஷூட்டிங் இருக்கும்னு நினச்சேன், பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் இருக்கும்னு நினச்சேன், வர முடியாதுன்னு நினச்சேன். பட் கரெக்டாக வந்துடுச்சு. எனக்கு வெக்கம் வெக்கமாக வருது. அவளும் நானும் அமுதும் தமிழும், அவளும் நானும் அலையும் கடலும், அவளும் நானும் தவமும் அருளும், அவளும் நானும் வேறும் மரமும். கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆகுது உங்களுக்கு? எனக்கு நமக்கு எனக்கு கல்யாணம் என்ன எவ்வளவு ஆச்சு? எப்படி பிடிச்சேன் பாருங்க. 29. தாய் ஃபுட்டாக இருக்கும், இந்தியனைஸ்டாக இருக்காது, ப்ராப்பர் தாய் சைனீஸ் ஃபுட்டாக இருக்கும். ஆனால் இது மட்டும் நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரி அவங்க சாப்ஸ்டிக் கொடுக்கல. தெரியும் நம்ம ரெண்டு பேரும் இந்த சாப்ஸ்டிக்கெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு, அதனால கொடுக்கல. சாரி, இஸ் சைலன்ஸ் ஆஃப் தி லேம். ஸோ ஐ ஸ்டார்ட் ஆஃப் வித் சாரா கூன். அது வந்து தாய் பாஷையில் ஐ லவ் யூ. சாயா சிந்தா கூ அப்படின்னு ஒரு பாட்டில் வரும். அது வந்து இது வெளில போ ப்ளீஸ் கெட் அவுட். ஐ லவ் யூ. நான் உன்னை காதலிக்கிறேன். அதுக்கு எனக்கு தாய் பாஷையில் தெரியாது, இங்கிலீஷில் மட்டும் தெரியும். தப்புங்கா. தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ என்ன நம்ம ஃபஸ்ட்டு சூப்லேருந்து ஆரம்பிப்போமா? என்ன சாப்பிடலாம் தெரியா? வேணாமா? சாப்பாடு கூட்டுந்துட்டு நான் சாப்பாடு பைத்தியம் சாப்பிட்டுக்கோ. இல்லை சரி ஓகே, சாப்பிட்டுட்டே பேசுவோம். நம்ம லவ் பண்ணும்போது வேலண்டைன்ஸ் டே வந்துச்சா இல்லைன்னு நினைக்கிறேன்ல? இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆமாம். இல்லை அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவோம். இல்லை நான் என்ன சொல்லுறேன்னா, கன்ஃபியூஷன் இல்லை, கன்ஃபியூஷன் இல்லை. வேலண்டைன்ஸ் டே முடிஞ்ச அப்புறம் நம்ம லவ் ஸ்டார்ட் பண்ண நினச்சேன். 2 months தான் லவ். 2 to 3 months தான் நம்ம லவ்வே. ஆமாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணம். ஆமாம். ஓகே, 15 வருஷம் 5 வருஷம் லவ்லாம் கல்யாணம். அது ஏன்னா என்ன அது உடனே எங்கேயா பறந்து போயிட்டேன்னா? யார்? யூ ஆர் ஃப்ரம் த ஸ்டேட்ஸுங்க, த யூஎஸ் ரிட்டர்ன். அவர் வந்து என்ன அந்த இங்கிலீஷ் பேசுறது வந்து கொஞ்சம் கூட எனக்கு புரியாது. ரொம்ப குழந்தை பேசுவார், வாயில கூழாங்கல் மாட்டின மாதிரி அந்த அளவுக்கு. கூழாங்கல தூக்கி போட்டுட்டேன். தமிழ் மட்டும்தான், வெறும் தமிழ் மட்டும் வந்துட்டு இருக்கு. எனிவே, ஸோ நம்ம வந்து பிப்ரவரிக்கு அப்புறம் தான் வந்து நம்ம மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ணோம். பிப்ரவரி வரல, வேலண்டைன்ஸ் டே வரல நம்ம கல்யாணம் பண்ணும்போது. அதுக்கப்புறமா வந்தது பட் குழந்தையோட நம்ம செலிப்ரேட் பண்ணோம். ஆனால் செலிப்ரேட் பண்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம லைஃப் நோக்கி ஓடிட்டு இருந்தோம். நம்ம நிறைய நம்ம லைஃப்ல வந்து யூ ஆர் ரன்னிங் பிஹைண்ட் வர்க் அண்ட் டு உன்னை காப்பாத்தணுங்கிறது தான் மெயினா இருந்தது. உனக்கு ஞாபகம் இருக்கா, கல்யாணம் பண்ண புதுசு எனக்கு வேலை கிடையாது, படங்கள்ல ஒண்ணுமே இல்லை. நான் ஒரு கேபிள் டிவி வச்சுட்டு இருந்தேன், அப்போ அதுதான் நம்மளுக்கு சோறு போட்டுச்சு. கரெக்ட். ரொம்ப கம்மி வருமானம். நான் பாண்டி பசார்லேருந்து உனக்கு ஒரு 300 rupees ஒரு ரெட் சுடிதார் வாங்கி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? சீரியஸ்லி? ஆ, ஞாபகம். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு தான். நான் சம்பாதிச்சு அந்த ரெட் ட்ரெஸ் எங்க? அது போட்டு நீ கிழிச்சிட்ட. சுடிதாரா? சுடிதார். சத்தியமா இருக்கு? நார்மல் சாதா கடை பாண்டி பசார் நம்ம ரோட் சைடு இருக்கும்ல, எங்கிட்ட அவ்வளோதான் காசு இருந்துச்சு, அதில் வாங்கி கொடுத்தேன். ஓ, ஃபர்ஸ்ட். பட் ஆனால் ஐ ஸ்டில் ரிமெம்பர் நம்ம லைஃப்பில் வந்து, ஐ மீன் ஆஸ் யூ செட், இந்த கேபிள் டிவின்னு சொல்லும்போது, ஐ கேபிள் டிவி சொல்லும்போது தம் யம் சூப் வந்துச்சு. தேங்க்யூ. ஆக்சுவலாக தொம்மியம் சூப் என்னோட ஃபேவரெட். இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, இதில் வந்து வேலண்டைன்ஸ் ஸ்பெஷலாக ஒரு மெனு இருக்குது. வேலண்டைன்ஸ் ஸ்பெஷலாக ஒரு மெனு இருக்குது. ஓகே ஓகே. இது இந்த வேலண்டைன்ஸ் வரையும் இருக்கும், வீக்கெண்ட் வரையும் இருக்கும். ஓ ஓகே ஓகே. அதுதான் நான் வந்து
ஒரு நாள் எனக்கு கேப் இருந்தாலும் ஓடி வந்துட்டேன். அண்ட் எஸ்பெஷலி அவங்க வந்து எவ்ரி வெட்னஸ்டே வந்து ஒரு கப்பலுக்கு ஒரு கேண்டில் லைட் கேள்விப்பட்டிருக்கேன்னா, பட் ஐ தாட் உன்னை கொண்டு வரணும்னு, பட் அங்கே நடக்காமல் போச்சு. பட் இது எப்படி அமைஞ்சிருச்சு? இல்லை சூப்பரில், இவங்களும் நல்லா இது பண்ணுறாங்க. சூப்பு கீழே பெரிய ஒரு ஸ்பூன் இருக்கு, இதில் தான் வச்சு சமைச்சாங்களோ. பெரிய நைஸ், சூடு சூடு பார்த்தாமே அது வந்து அவங்க ஊர் ரசம். எனக்கு நிறைய ரெட் பிடிக்கும். ஸோ நார்மலி நான் வந்து உங்கள்கிட்ட எப்போதுமே ரெட் நெயில் பாலிஷ், ரெட்டில் நிறைய லிப்ஸ்டிக் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ ரெட் ஐ நிறைய பிடிக்கும். அஃப்கோர்ஸ் யூ லைக் ரோசஸ், அதனால தான் ரோஸ் நான் ரோஸ் கொண்டு சொன்னேன். நீ ஜென் வச்சுருந்த ஃபஸ்ட் கார் ரெட்டு தானே? ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கார் வாங்கினோம், மஞ்சள் கலர் ஜென், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் ஒரு நாளாக வச்சுருந்தோம் ஜென், இல்லை அப்புறம் வேறு வேறு கார் மாற்றிக்கிட்டோம். அதான் ஒன்று கேட்குறேன், இப்போ நீயும் என் தங்கச்சியும் கிளாஸ்மேட்ஸ் இல்லையா? அப்போ நினச்சேன் கல்யாணம் பண்ணுவேன்னு. உன் தங்கச்சியை பார்க்கும்போது நான் நினச்சி பார்க்கல, உன்னை பார்க்கும்போது நினச்சேன் ஆக்சிஜன் தந்தாயே முன்னொரு பொழுதினிலே, மூச்சு காற்றை மொத்தம் திருடி போராயதனாலே. சாரி, தாடி வச்சு பழக்கம் இல்லை, சாப்பிடும்போது தாடி ஓட்டிக்கும். ஆமாம். அப்புறம் எனக்கு நார்மலாகவே இந்த சூப் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ இந்த சூப் முடிச்சுட்டு பேசுவாங்க. சூப் சாப்பிடுது. சரி, நீங்கள் பேசுங்க. வேணாம், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மறக்க முடியாத விஷயம் இருக்கு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா நாளுமே மறக்க முடியாத நாள் சொல்ல. மறக்க முடியாத நாளா? இல்லை ஒரு ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் பிஃபோர் மேரேஜ். பிஃபோர் மேரேஜா? நான் ஓடி வந்ததுதான் ஞாபகம், மறக்க மாட்டேன். ஓடி போய் கல்யாணம் பண்ணேன், அதாவது ஓடி வந்து கல்யாணம் பண்ணேன். உடனே மறக்கவே முடியாது, பிகாஸ் ஏன்னா பெரிய அட்வென்ச்சர். எங்கெங்க அலைஞ்சோம்? ஐ நோ, வண்டி எடுத்துட்டு நிறைய பிளேஸ் இருக்கு. பிளேஸ் எல்லாம் நான் இப்போ சொல்ல, நிறைய இடத்துக்கு அப்படி இப்படி இப்படி அலைஞ்சோம். அதனால அதனால ஒன்றும் இல்லை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது என்ன தெரியுமா? பிஃபோர் மேரேஜ் அப்படின்னு போது, திஸ் வாஸ் ஸோ அன்ஃபர்கெட்டபிள், பிகாஸ் அம்மா கிட்ட நான் வந்து கேசட் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். நான் அந்த கேசட் கடையில் வெயிட் பண்ணேன். ஆமாம், அப்பா நல்லா இருந்தது, ஒரு பெய்ஜ் கலர் சாரி போட்டு. ஏ, ஆனால் என்ன தெரியுமா, நான் ஒன்றே ஒன்று சொல்லணும். நீங்கள் வந்து நான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன், என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன், எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கேன். உங்களை ஃபஸ்ட்டு வெளில கூட்டு போகும்போது, யூ ஹேட் அ டெனிம் ப்ளூ ஆஃப் ஷோல்டர் ஒரு ட்ரெஸ், ஒரு ஸ்கர்ட் மாதிரி, ஒரு க்ரீன் கலரில் ஒரு டாப். அது எனக்கு அது மட்டும் ஞாபகம் இருக்குது. ட்ரெஸ் இஸ் ப்ளூ, ஒயிட் அண்ட் க்ரீனில் ஆஃப் ஷோல்டர்ஸ். ஐ டுக் யூ டு ஷோல்டர்ஸ், ஐ டுக் யூ டு பிரார்த்தனா தியேட்டர். ஆமாம், படம் பார்க்க போனோம். ஆமாம், என்ன படம்? உனக்கு பிடிச்ச பாட்டு இது? எனக்கு ரொம்ப அழுது பாட்டு. அழுது பாட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி, காதல் ராஜாவே. வீட்டுல கொண்டு போய் சேர்க்கிற பாடு எனக்கு தானே தெரிஞ்சது. எங்க அம்மா கிட்ட திரு திருன்னு முடிச்சேன். அவங்க வீட்டுக்கு கூட்டு வந்து அம்மா கிட்ட மாடியிலே தானே இருந்தேன். இல்லை, டோர் திறக்கும்போது, ஓப்பனிங் த டோர், ஓப்பன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லுக், உங்களோட ஃபீல் எப்படி இருந்தது? ஓகே, எங்கள் அம்மா என்ன பண்ண போகிறாங்களோ கூட்டு வந்துட்டேன். பிளாங்காக இருந்தேன், மைண்ட் வாஸ் வெரி பிளாங்க், பிகாஸ் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலல்ல. பயத்தோட டோட்டலாக பிளாங்காக இருந்துச்சு எனக்கு. இனிமேல் என்ன, அப்படிலாம் நம்ம டிசைடே பண்ணலையே. இட் வாஸ் வெரி குயிக் அண்ட் வெரி ஃபாஸ்ட். நம்ம பிரிஞ்சிடக்கூடாது, ஒன்றா இருக்கணுங்கிறது தான் நம்ம கல்யாணம் பண்ணோம் இல்லையா? அதான் பிளாங்காக தான் இருந்துச்சு. இப்போது வேலையை ஆரம்பித்து சேவிங்ஸ் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்கும் போது ஒரு ஒரு நமக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும், இப்படிலாம் நான் வச்சுக்கணும், எதுவுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாமல் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ பிளாங்காக தான் இருந்துச்சு. இப்போவும் பிளாங்காக தான் இருக்கேன். இப்போவும் பிளாங்காக இருக்கீங்க? இப்போ சந்தோஷத்தில் பிளாங்காக இருக்கு. எல்லாமே நீ பார்த்துக்கிறிய, நான் போய் நடிச்சுட்டு வந்த போது கரெக்ட் இல்லை? வெரி நைஸ். பட் ஆர் லவ் ஸ்டில் அதே லவ் தான், அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். இட்ஸ் மோர் மெச்சூர்ட். இப்போ நம்ம மோர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். கரெக்ட். ஐ திங்க் மோர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நம்ம உதவி வந்திருக்கவே முடியாது. கரெக்ட். அது வேறு விஷயம். அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது வந்து ரொம்ப, ஐ மீன் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியாது. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லாத விஷயமே கிடையாது. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறவங்களும் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஐ திங்க் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், எனக்கு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. என் ஃப்ரெண்டு நான் தான் ஃப்ரெண்டு எல்லாமே. யூனோ, ஹீ லைக்ஸ் டு சில் வித் மீ, அந்த மாதிரி எல்லாமே எல்லாமே கூட தான் போயிருக்கேன். கரெக்ட்.
தெரியுது வந்துருமா அது வரைக்கும் கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிட்டே இருப்போம் கண்ணும் கண்ணும் கலந்து ரொம்ப பழைய பாட்டம் நினைச்சு நீ கண்ணும் கண்ணும் கொள்ளையடிச்சா அப்படி பாடு நினைச்சு கண்ணும் கண்ணும் சரி கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தளம் நீங்க பாடுங்க அது ஆம்பளை பாட்டு கிடையாது உனக்கு ரொம்ப பிடிக்குமா சில்லி சிக்கன் Thank you. அது மலை மேலே ஏறி அந்த சில்லி சிக்கன் சாப்பிடுவோம் மவுண்டன் அப்படி இல்லை இதுக்கு மவுண்டன் சில்லி சிக்கனோட பேர் அப்படின்னா இட்ஸ் நாட் தட் சில்லி சிக்கன் தான் பட் வந்து நேச்சுரல் ஹர்ப்ஸ் இந்த மலைப்பகுதிகளில் நேச்சுரல் ஹர்ப்ஸ் இருக்கும்ல ஸோ இந்தோனேஷியாவில் அந்த பகுதியில் இருக்கிற நேச்சுரல் ஹர்ப்ஸ் போட்டு சில்லி சிக்கன் எஸ் அதுக்கு தான் மவுண்டன் சில்லி சிக்கன் பேர் ஒன்று சாப்பிட்டு பாரு உங்களுடைய ஃபர்ஸ்ட் டேட் வேற யார் கூட ஒரு டேட்டா வாட் மேக்ஸ் மீ மோர் ஆங்கிரி ஹூ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் கையில் வளர்ப்பேன் ரெண்டு டம்பல் எடுத்து மண்டல அடிச்சது